அட்சய திருதியின் மகிமைகள். காசியில் நித்திய வாசம் செய்யும் அன்னபூரணி தேவி தான் பிச்சாடனராய் வந்த ஈசனுக்கு உணவளித்ததால் தானே அன்னத்திற்கு அதிபதி என்று சிறு கர்வம் கொண்டாள். அந்த கர்வத்தை போக்குவதற்கு சிவபெருமான் ஒரு சிவயோகியாக தோற்றம் கொண்டு அன்னபூரணியிடம் வந்து தாயே பசி என்றார். இதை கேட்ட அன்னபூரணி தேவி இலையிட்டு தன்னால் இயன்றவரை உணவுகள் அனைத்தையும் பரிமாறினார். சிவயோகியோ இன்னும் இன்னும் என்று கேட்டு வாங்கி உட்கொண்டு கொண்டே இருந்தார். அன்னபூரணி உருவாக்கிய உணவுகள் அனைத்தும் பூர்த்தியாக அன்னபூரணி தேவிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. உடனே காசியில் பிந்து மாதவன் என்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்ற தன்னுடைய அண்ணனாகிய மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்து அழைத்தார். நடந்தவற்றை அறிந்து கொண்ட மகாவிஷ்ணுவாகிய மாதவன் ஒரு அந்தனர் கோலத்தில் அன்னம் தயார் செய்யும் இடத்திற்கு சென்றார். அங்கு அன்னம் தயார் செய்த பாத்திரங்கள் அனைத்தும் சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தின் ஒரு ஓரத்தில் இருந்த ஒரு பருக்கை அன்னத்தை சிவார்ப்பணம் என்று சொல்லிக்கொண்டு தன் திருவாயால் உட்கொண்டார். உடனடியாக மீண்டும் பாத்திரத்தில் அன்ன வகைகள் அனைத்தும் தோன்றின. சிவயோகிக்கு அருகில் இலையிட்டு மகாவிஷ்ணுவை அமர்த்தி உணவு பரிமாறினார் அன்னபூரணி தேவி. மகாவிஷ்ணு உணவருந்த அமர்ந்த சிறிது நேரத்தில் திருப்தி என்று கூறி எழுந்துவிட்டார். தமக்கு அருகில் உண்பவர் எழுந்துவிட்டால் தாமும் எழ வேண்டும் என்ற முறையை பின்பற்றியாக வேண்டிய கட்டாயத்தினால் சிவயோகியும் தமக்கும் திருப்தி என்று எழுந்துவிட்டார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அப்போது உண்மையை உணர்ந்த அன்னபூரணி தேவி அந்த சிவயோகியை வணங்க சிவயோகி சிவனாக மாறி காட்சியளித்தார். உனக்கு ஏற்பட்ட கர்வம் கொண்ட எண்ணத்தை மாற்றுவதற்கே நாங்கள் இங்கு வந்தோம். எங்களது கட்டளையின் பேரிலேயே நீ அன்னபூரணியாய் இங்கு உன் கடமைகளை செய்கிறாய் என்று கூறினார். உடனே மகாவிஷ்ணு இன்றைய தினம் பாத்திரத்தில் இருந்த உணவு தேவைக்காக எவ்வாறு வளர்ந்ததோ அதுபோல எவர் ஒருவர் நல்ல செயலுக்காக நல்ல மனதுடன் காரியங்களை தொடங்குகிறார்களோ அது இனிதே வளரும் என்று ஆசீர்வதித்தார். அன்று முதல் சித்திரை மாதம் சுக்லபட்ச திருதியை நாம் அட்சய திருதியை நாளாக கொண்டாடுகின்றோம்.